ஸ்க்ரூஸ் வந்து நம்ம இப்போ மதர் போர்டில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஒவ்வொரு கேபினெட்லையும் ஒவ்வொரு ஸ்க்ரூஸ் வரும். இதில் வந்து நல்லாவே திக்காகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து மதர் போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப லைக் ஸ்மூத்தாக இருந்துச்சு நம்மளுக்கு. லைக் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதை நம்ம வச்ச உடனே அதுவே தானாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் எப்படி வந்து ஃபேனை வைக்கலாம், அதாவது ஏஐஓவை வைக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பிகாஸ் மேலே வச்சா நம்மளுக்கு வந்து ரேம் வந்து இடிக்குது, அதுவும் இல்லாமல் கேபிள்ஸ்லாம் வந்து இடிக்கும் மேலே கனெக்ட் பண்ணுற கேபிள்ஸ் எல்லாம். ஸோ இந்த இடத்துல தான் வைக்கிற மாதிரி, அதாவது சைடில் தான் வைக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஃப்ரண்ட் சைடில். ஸோ அதை பார்ப்போம் மேலே எப்படி ஃபேன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தா தான் வைக்க முடியும். இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ஆன்டெக் ப்ரிசம் 120 ARGB கிட்டு. ஸோ எஸ் கைஸ், இன்றைக்கி வந்து அதாவது செகண்ட் டே இந்த பிசி ஸ்டார்ட் பண்ணி, நேற்று காலையில் ஸ்டார்ட் பண்ணோம் பிசியை, நேற்று காலையில் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே எல்லாமே மாட்டிடுவோம். நேற்று என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ உள்ளே எல்லாமே மாட்டிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டெக்லேருந்து முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க ஃபேனோட ப்ராக்கெட் கொடுக்கல, பின் பேக் சைடு பிளேட் வந்து கொடுக்கல நம்மளுக்கு. ஸோ அதை வாங்கிட்டு வந்தோம், அதுக்கே லேட் ஆகி நம்மளுக்கு வந்து நேற்று ஃபுல்லாக முடிக்க முடியல. பிகாஸ் கேபிள் மேனேஜ்மெண்ட் நிறையா இருக்குது, கொச்ச கொச்சன்ட்டு பின்னாடி பார்த்தோன்னா தெரியும் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் கேபிள் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து இந்த எல்இடி ஸ்ட்ரிப்ஸ்லாம் வந்து மாட்ட போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா ஒர்க்கும் முடித்தாச்சு. இதில் லிட்டரலாக பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டாவது நாளோட நைட் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம், ஈவினிங் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. எதனால் எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணலை இன்னும். லைக் கேபிள்ஸ்லாம் எந்த வழியில் வரணும் அதெல்லாம் யோசித்து நிறையா, பிகாஸ் நிறையா ஃபேன் இருக்குது. முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு ஃபேன் நம்மளுக்கு, இது மேலே ரெண்டு ஃபேன், மேலே ரெண்டு ஃபேன், சைடில் ஒன்று, மொத்தம் எட்டு ஃபேன் இருக்குது உள்ளே. எட்டு ஃபேனோட கேபிள்ஸ், அதுக்கு எந்த இடத்துல வரணும், எந்த இடத்துல வந்தால் கரெக்டாக இருக்கும், ஒரு ஃபேன் இந்த இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஃபேன் இவ்வளோ தூரம் லென்த் வரல, இது வந்து அவ்வளோ தூரம் லென்த் வரல, ஸோ எந்த இடத்துல வைக்கிறது அப்படிலாம் டவுட்டாக இருந்துச்சு நம்மளுக்கு. கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா வந்து நிறைய கேபிள்ஸ் இதில் இருந்துச்சு. கம்மியான கேபிள்ஸாக இருந்தால் பண்ணியிருக்கலாம், நிறைய கேபிள் இருந்ததுனால ரொம்பவே கஷ்டமாக போச்சு கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ண. இன்னும் வந்து ஃபுல்லாக முடிக்கல. பின்னாடி வந்து லைக் இப்போ வரைக்கும் எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக கனெக்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து கிராஃபிக் கார்டை நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஆப்வியஸாக சஃபயர் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திஸ் இஸ் அ சஃபயர் கார்டு. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 பின் கனெக்ஷனோடு வரும். ஸோ பாருங்கள் சஃபயர், ஸோ அப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இது மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நம்ம எடுத்துடலாம். ஸோ அந்த கார்டு பில்டு வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த அதாவது இந்த பர்டிகுலர் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டிங்காகவே வந்து டிசைன் பண்ணப்பட்டதுனால நம்ம வந்து 5700XT கூட போயிடலாம் அப்படின்ட்டு டிசைன் பண்ணி நம்ம வந்து இதை வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஆக்சுவலி நைட்ரோ ப்ளஸ் தான் வந்து ட்ரை பண்ணோம். இந்த லாக்டவுனில் நம்மளுக்கு வந்து நைட்ரோ ப்ளஸ் கிடைக்கல அன்ஃபார்ச்சுனேட்லி. ரொம்ப நாள் வெயிட் பண்ணலாம்னு பார்த்தோம், பட் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போது ஃபிட் பண்ணிட்டோம். கொஞ்சம் டைட் ஃபிட்டாக தான் இருந்துச்சு, பிகாஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து இப்படி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் டைட் ஃபிட்டாக இருந்துச்சு. மேலே கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோம், மேலே கொண்டு போனால் ஃபேன் வந்து இடிக்குது. ஸோ இந்த ஒரு பொசிஷன் மட்டும்தான் இதுக்கு ஆப்டிமைஸ்டான ஒரு பொசிஷன். இதை வந்து மேலே வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த ஐடியாவும் நாங்கள் வந்து வச்சு பார்த்தோம். மேலே வச்சா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த இடத்துலேருந்து வர கேபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேமை மறைச்சிருது, ஃபஸ்ட்டு திங். அதுக்கு செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வைக்கும் போது இந்த ரேம் இருக்கு இல்லையா, ரேம் வந்து இடிக்குது. லைக் ஃபேன் வைக்கும் போது நம்மளுக்கு வந்து உள்ளே போக மாட்டேது, ரொம்ப வந்து கொஞ்சம் இடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு மேலே டாப் சைடில். ஸோ அதனால் நம்மளால் வந்து மேலே மவுண்ட் பண்ண முடியல, அதனால தான் இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கிராஃபிக் கார்டு வந்து ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணியாச்சு. நான் ஏன் காட்டல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ரொம்ப ஒரு நிறைய நேரம் எடுக்கிற ஒரு ப்ராசஸாக இருந்துச்சு, அதனால் நம்மளால் காட்ட முடியல. அவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணால் சார்ஜ் இருக்காது நெக்ஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணதுக்கெலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னா, லைக் காம்பேக்ட், தேவையான இடத்துக்கு மட்டும்தான் இடம் இருக்குது. ஸோ எக்ஸஸாக இடம் விட்டுட்டு அந்த அசிங்கமாக எம்டி ஸ்பேஸாக தெரியாது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. காம்பேக்டாக அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆன் பண்ணி பார்த்தா அதோட அழகு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து பிசி பில்ட் பண்ணி முடிச்சாச்சு, இப்போ மானிட்டர் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை, அதனால் வேறு ஃபோனில் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நம்ம பிராக், அதாவது அதோட ஸ்டாண்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு ஸ்டீலாக தான் இருக்கும், நல்லா ஹார்டாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை ஓரமாக வச்சுப்போம். ஸோ நான் வந்து போன வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன், லைக் வந்து இதை வந்து நம்ம செட்டப் பண்ணும்போது அன்பாக்ஸ் பண்ணுவோன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஹெட்ஃபோன் லாஜிடெக்லேருந்து இதுவும் G633S அப்படிங்கிற ஹெட்ஃபோன். இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லைக் ப்ரீமியம் ஹெட்ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹெட்ஃபோனோட விலையோ கிட்டத்தட்ட 13,000-14,000 ரூபாய்க்குள்ளே வரும் நம்மளுக்கு. ஸோ இந்த ஹெட்ஃபோனோட முக்கியமான ஃபீச்சர்ஸும் நம்ம வந்து பேசிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கேமிங்காக தான் நம்ம டிசைன் பண்ணிருக்காங்க. ஒரு மியூசிக் கேட்கறதுக்கோ இல்லை வந்து ரொம்ப ஒரு க்ளீனான ஒரு ஆடியோ ரீப்ரொடியூஷன் பண்ணுறதுக்கோ வந்து இந்த ஹெட்செட் வந்து மேக் பண்ணலை. முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்காகவே அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக லாஜிடெக் ப்ராடக்ட்ஸ் கேமிங் ப்ராடக்ட்ஸ்னு தனியாக இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கேமிங்காக கிரியேட் பண்ணது. ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக, பட் அது கிடைக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக நம்ம இருக்குது. நம்ம வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஹெட்ஃபோன். ஸோ ஹெட்ஃபோன் பார்க்கவே நல்லா ஃபேன்சியாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம் எங்கடா மைக் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மைக் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மைக் இருக்கும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு மைக், ஸோ பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இது க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு வந்து மைக் இருக்கும், மேலே பாருங்கள். ஸோ இந்த மைக்கையும் வந்து நம்ம வந்து டேர்ன் பண்ணிக்கலாம், இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இப்படி டேர்ன் பண்ணி உங்கள் மவுத் பக்கத்தில் நீங்கள் வந்து வச்சு பேசிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம டேர்ன் பண்ணதெல்லாம். ஸோ வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டிங்கன்னா மைக் வந்து பார்த்திங்கன்னா தானாகவே ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மைக் தானாக ஆன் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து உள்ளே வச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணமும் சரி ஓப்பன் பண்ணமும் சரி மைக் ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து உள்ளே ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ ஒரு பாப் ஆகிற சவுண்டு மாதிரி அது உங்களுக்கு வந்து மைக் ஆன் ஆயிடுச்சு மைக் ஆஃப் ஆயிடுச்சுன்னு இண்டிகேட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கஸ்டமைசபிள் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பட்டன்ஸ்க்கும் நீங்கள் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வேணும்னு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிசியில் யூஸ் பண்ணால் ஒரு மேலே ஒரு நாப் இருக்குது, கீழே இறக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஸ்க்ரோல் வீல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆடியோ வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிங்கனா மட்டும்தான் இந்த பட்டன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஹெட்ஃபோன் ஜாக்கில் கனெக்ட் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு பட்டன்ஸ்க்கும் நீங்கள் வந்து அந்த லாஜிடெக் ஜி ஹப் சொன்ன இல்லையா, அதில் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கலாம். இந்தந்த ஃபீச்சர்லாம் நீங்கள் அழுத்தினா பண்ணலாம் அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை அழுத்தும் போது அந்தந்த இது வந்து பண்ணும். நம்ம வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து உள்ளே போய் காட்டிடலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயர் கப்ஸும் நம்ம வந்து கழட்டி மாட்டிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம், பிகாஸ் காஸ்ட்லியான ஹெட்ஃபோன்ஸ்லாம் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெட் பட்டு இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அது மாதிரி இது வந்து நம்ம தனியாக வாங்கி வந்து மாட்டிக்கலாம், அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் இந்த பிளேட்டும் வந்து நம்மளுக்கு வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா மாட்டலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் வேறு வாங்கி. பட் இதெல்லாம் வந்து தனியாக தான் வாங்கணும், அதனால தான் கழட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. மற்றபடி வேறு எந்த யூஸும் இல்லை இதுக்கு. ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட ஒரே ஒரு ப்ராசஸ். ஸோ மானிட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிப்போம். ஸோ மானிட்டர் ஆன் பண்ணோன்னா கீழே வந்து லைட் எரியுது, உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்மளோட சிஸ்டம் ஆன் பண்ணுற வேண்டிய டைம். ஃபஸ்ட்டு பேக்கில் இருக்கிற சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆரோஜி லோகோ எரியுது. ஸோ ஆன் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மானிட்டர்லாம் வச்சு ஆன் பண்ணுறோம். ஸோ எஸ் வாவ். ஸோ எல்லாம் வந்து ஆன் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே வரணும். ஸோ வருதா அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ டிஸ்பிளே வருதும் அப்படின்னு தான் நம்புகிறேன் நான். ஸோ லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோம், ப்ரீ அப்ளைடு ஒரு ப்ரீசெட்டோட நம்மளுக்கு வந்து லைட்டிங்லாம் ஒரே சிங்காக எரியுது உங்களுக்கு. அதாவது ஆன்டெக் ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரே சிங்காக எரியுது. ஃப்ரண்டில் இருக்கிற ஃபேன் வந்து வேறு மாதிரி எரியுது நம்மளுக்கு. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சிக்னல் வருதா இல்லையான்ட்டு. வரலைன்னா அப்புறம் என்ன அப்படின்னு டீபக் பண்ணி பார்க்கணும்.
ஸோ மதர் போர்டில் க்ரீன் கலர் லைட் எரியுது. ஆஃபீஸாக நம்மளுக்கு வந்து ஏசுஸோட லோகோ தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம பில்ட் பண்ணது சக்ஸஸ். ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ எஸ், இப்போ வந்து நம்ம எந்த பென்ட்ரைவும் சொருவாதனால நம்மளுக்கு வந்து பூட் வந்து தானாக ஆகலை. நம்ம வந்து இப்போ பூட் பண்ணிடலாம் பென்ட்ரைவ் போட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாம்சங்கோட எஸ்எஸ்டி யூஸ் பண்ணியிருக்கோம். சாம்சங் எஸ்எஸ்டி யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ ஸ்பீடாக வந்து பூட் ஆகுது அப்படின்னு நீங்களே பாருங்கள். சும்மா அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு இப்போ தான் நான் க்ளிக் பண்ணேன், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு 24% வந்துருச்சு. ஸோ சாம்சங் எஸ்எஸ்டி ஸ்பீடாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ப்ரூஃப். இது தான் மற்ற எஸ்எஸ்டி யூஸ் பண்ணுறதுக்கும் சாம்சங் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே உங்களுக்கு வந்து சிக்னிஃபிகண்ட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுது நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து பூட் ஆகிற டைமில் நம்ம வந்து மவுஸ் பற்றி பேசிடலாம். ஸோ மவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆர்ஜிபி லைட் எரியுது, டிஃப்ரெண்ட் கலர் க்ளோ ஆகிட்டே இருக்குது. இதை நம்ம வந்து லாஜிடெக்கோட ஜி ஹப் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆப்வியஸாக. அதே மாதிரி இந்த பட்டன் அழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி இங்கேயே காட்டிடும். மூணு எல்இடி லைட்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி காட்டிடும். ஸோ வந்து இந்த ரெண்டு பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சென்சிட்டிவிட்டி அப் டவுன் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பட்டன் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ்டான ஒரு சென்சிட்டிவிட்டியில் வந்துடும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து ஆப் ஷாட்ஸ் அந்த மாதிரிலாம் ஈஸியாக அடிக்கலாம் நீங்கள். ஸோ ஆப்னா ஆப்வியஸ்லி ஸ்னைப்பர் ரைஃபிள். ஸோ அந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் நீங்கள் வந்து அடிக்கலாம். ஸோ இந்த ஹெட்செட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் லைட் எரியும். ஸோ அவ்வளோ பிரைட்டாக ஒன்றும் ஏரியல, பிகாஸ் நம்ம வந்து ஸ்டுடியோ லைட் யூஸ் பண்ணுறோம், அது எவ்வளோ பிரைட் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதுலேயும் வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே டீசெண்டாக தெரியுது. இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக வந்து சிங்கிள் கலரில் க்ளோ ஆகுது, அதாவது ப்ரீதிங் எஃபெக்ட் மாதிரி ஆகுது. நம்ம உள்ளே போய் அந்த ஜி ஹப் சாஃப்ட்வேரில் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து லைக் ஒரே கஸ்டமைசேஷன் பேட்டர்னாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய ப்ரீசெட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அதாவது நிறைய பேர் வந்து க்ரியேட் பண்ணி சில ப்ரீசெட்ஸ்லாம் அவைலபிளாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரீசெட்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து லாஜிடெக்கோட கீபோர்டும் வச்சுருந்தீங்கன்னா எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான் சிங்காக எறிகிற மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சரில் வந்து லாஜிடெக் கீபோர்ட் அவன் ஆப்வியஸாக வாங்குவோம். அப்போ வந்து நான் அதையும் ஒரு வீடியோவில் போட முடிஞ்சால் கவர் பண்ண முடிஞ்சால் கவர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ செஸ் மேலே ரெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா வந்து நீங்கள் ஈஸியாக ரெஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லைக் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இல்லாதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் வந்து டேமேஜுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பேக்குள்ளே எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் வந்து இப்படி ஃப்ளாட்டாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக 13,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் இருக்கிறதுன்னு எதிர்பார்க்கறது ஒரு நியாயமான விஷயம் தான். அவங்களும் வந்து அதை எதுவுமே வந்து குறை வைக்காமல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை நம்மளுக்கு வந்து மண்டைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதையும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஜிடெக் அந்த ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பூட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு எல்லாத்தோட பெஞ்ச் மார்க்ஸ் அதெல்லாம் எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு வந்து முடிகிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஆப்வியஸாக நம்ம வந்து இதை பற்றி தான் பேசுறதுக்காக வந்தோம். ஸோ செட்டப்பும் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டியாச்சு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கேபிள் மேனேஜ்மெண்ட்லாம் விடுங்க, பிகாஸ் இது என் வீட்டில் நம்ம செட் பண்ணியிருக்கோம், அவன் வீட்டில் எடுத்துகிட்டு போய் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம என்ன இப்போ வந்து ஃபைனலாக வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்து வந்துடுவோம். ஸோ இந்த பார்ட்ஸ் யூஸ் பண்ணதில் நம்மளுக்கு வந்து எது பிடிச்சிருந்துச்சி, எது ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் வந்து இருந்திருக்கும். ஸோ ஆப்வியஸாக கேஸில் ஒர்க் பண்ண கொஞ்சம் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டோம் அப்படின்னு தான் சொல்லலாம். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார் ஷேர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காத விஷயமா இருந்துச்சு இந்த கேஸில். பிகாஸ் 14,000 ரூபாய் கொடுத்து ஒரு கேஸ் வாங்குகிறோம் அப்படிங்கிற போது அதில் வந்து நிறையா லைக் எல்லா ஆப்ஷனும் இருக்கணும். பட் அவங்க வந்து அவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆன்டெக் ப்ராடக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டோம் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா காம்பாக்டாக இருக்குது, எந்த ஒரு லைக் வந்து ரொம்ப கேபிள்ஸ்லாம் தெரியாமல் நல்லா வந்து காம்பாக்டான ஒரு டிசைனாக இருக்குது. கீழே மட்டும் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேபிள்ஸ் தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு. அது அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் எதுவும் பண்ண முடியல. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஆன்டெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது வந்து ஒரு கம்மி ரேட்டோ உள்ள ஒரு ஏஐஓ, அதனால கேபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதாவது அந்த டியூப்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பென் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் எனிஹோ நம்ம வந்து பென் பண்ணி போட்டுட்டோம். ஸோ டாமினேட்டரோட அதாவது டாமினேட்டர்ன்ற பாருங்க வெஞ்சன்ஸ் ரேம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஆர்ஜிபி ரேம். ஸோ இந்த ரேமும் வந்து ரொம்ப லைக் ஓவரால் அஸ்தட்டிக் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. பிகாஸ் அது வந்து ஒயிட் ரேம், நம்மளுக்கு ஒயிட் ரேம் கிராஃபிக் கார்டு மட்டும் நான் ஒயிட் இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ணேன். பிகாஸ் நைட்ரோ ப்ளஸ் தான் நாங்கள் ட்ரை பண்ணோம், நைட்ரோ ப்ளஸ் கிடைக்கல நம்மளுக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பில்டில் வந்து எது வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு காம்போனன்ட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மதர் போர்டு இருக்குது, அப்புறம் கிராஃபிக் கார்டு இருக்குது. ஸோ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மதர் போர்டோட என்ன ஒரு முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா போர்ட்டுமே வந்து மதர் போர்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் என்னென்ன தேவையோ அது எல்லாத்துக்குமே இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து ஆர்ஜிபி 3 பின் ஹெட்டர் இருந்துச்சு, ஆர்ஜிபி 4 பின் ஹெட்டர் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஹெட்டர்லாம் ஒன்று இல்லை, ரெண்டு இருந்துச்சு. மேலேயும் இருந்துச்சு, கீழேயும் இருந்துச்சு. அப்புறம் மேலே வந்து சிபியூ ஃபேனுக்கு பார்த்தீங்கன்னா 3 CPU ஃபேன், பம்ப் ஃபேனு, அது எல்லாமே வந்து ஹெட்டர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பயோஸ் ஃப்ளாஷ் பட்டன் இருக்குது. இன்னமும் வந்து ஃபேன்ஸுக்கு நமக்கு வந்து ஸ்லாட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலாம் நம்ம வந்து கண்ட்ரோலர் யூஸ் பண்ணதுனால. ஸோ உள்ளே போயிட்டு சாஃப்ட்வேர் மூலமாக எல்லா ஃபேனோட ஆர்பிஎம்மும் சரி எல்லா லைட்டும் சரி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்.
ஸோ வந்து மானிட்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி. பிகாஸ் வந்து கலர்லாம் வந்து அதாவது நம்ம ஆன் பண்ணும் போதே கலர் ப்ரீசெட்ஸ்லாம் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு நம்மளுக்கு. ஒரு எடிட்டிங் ஒர்க் அதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ட்ரூ கலர் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப டிஸ்பிளே வந்து பிடிச்சிருந்துச்சி. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் பெசல்லெஸ் டிஸ்பிளே இந்த சைட்லாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப தின் பெசல்ஸ் இருக்குது நம்மளுக்கு. தின் பெசல்ஸ்ன்னு சொல்ல முடியாது, லைக் பிளாக் கலர் சின்ன ஒரு லைன் மாதிரி இருக்குது, அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே இல்லை. விளையாடத்துக்கு அப்படிலாம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எடிட்டிங் ஒர்க்கும் நம்மளுக்கு வந்து ஃபுல் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு மெயினான ஒரு விஷயம் பிடிக்காதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபேன். ஸோ நீங்களாம் கேட்கலாம் நல்லா இருக்கே ஃபேன் அப்படின்ட்டு, பட் வந்து என்ன அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சாஃப்ட்வேர் கண்ட்ரோலபிள் ஃபேனாக நம்மளுக்கு வந்து கொடுக்கல. நம்மளுக்கு வந்து மேலே ஒரு பட்டன்ஸ் இருக்குன்னு முன்னாடியே காட்டியிருந்தா கேஸ் அன்பாக்ஸ் பண்ணும்போது, அந்த பட்டன்ஸில் இருக்க அந்த கேபினெட்டில் இருக்கிற பட்டன்ஸ் மூலமாக தான் நம்மளால் வந்து லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். லைட்டோட ஸ்பீட் ஆகட்டும், அதோட மோட் ஆகட்டும், அப்புறம் என்ன கலர் எரியணும் அப்படின்ட்டு. ஆர்பிஎம் வந்து ஆப்வியஸாக நம்ம வந்து எம்எஸ்ஐயோட ஆஃப்டர் பர்னர் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வச்சு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் என்ன ஆர்பிஎம்மில் ஓடுது அப்படின்ட்டு. பட் இதுதான் வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. எதனால் இப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியல, பட் 14,000 ரூபாய் கொடுத்து இந்த கேஸ் வாங்கியிருக்கோம். ஃபாரினர்ஸ்க்கு இந்த கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு கேஸ், பட் இந்தியன்ஸ் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 14,000 ரூபாய்க்கு நம்ம என்ன வேணாலும் இதில் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்எஸ்டி வந்து இன்னொரு 1 TB கூட நம்ம வந்து சாம்சங் தரப்புலேயே வந்து போட்டிருக்கலாம். ஸோ அது வந்து நம்மளுக்கு அடங்கியிருக்கும். ஹார்ட் டிஸ்க் போடலாம், இல்லை வந்து ரேம் வந்து ஒவ்வொன்றும் 16 GB கிட்டா கூட போட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம அந்த மாதிரி நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். பட் வந்து நம்ம கேஸ் போனது அவங்க வந்து லைக் ஒரு ப்ராப்பரான ஒரு இது கொடுக்கல. இந்த கேஸ் நீங்களும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட்டாக கார் ஷேர் ப்ராடக்ட்ஸோட போங்க. பட் கேஸ் நல்லா இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆரோஜியோட லோகோலாம் ஒட்டியிருக்கும். ஸோ அதனால் இந்த இடம் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நல்லாவே வந்திருக்கு நம்மளுக்கு, காம்பாக்டாக இருக்குது, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவுமே நம்மளுக்கு வந்து வரல. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்துடும். அந்த இடம் ஒரு எம்டியாக இருக்கும், எதுவுமே பண்ணாத மாதிரி, லைக் ரொம்ப சின்ன மதர் போர்டுக்கு பெரிய கேஸ் வாங்கின மாதிரி. இது அப்படி இல்லாமல் ஒரு காம்பாக்டான ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ வந்து ஓவராலாக நம்மளுக்கு வந்து அழகான ஒரு அஸ்தட்டிக் வந்து கொடுக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ மாதிரி அதாவது இந்த பில்டு மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு பில்டு வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஜிமெயில் மூலமாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் இருக்கா, இல்லை வந்து உங்கள் ட்ரீம் ப்ரிசி ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பிசி ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம், லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், நன்றி.